வணக்கம் நண்பா, வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் என்றொரு பழமொழியுண்டு. நிச்சயம் இந்நவீன காலத்திலும் அதை எவராலும் மறுத்துவிட முடியாது. இங்கு தெளிவான பேச்சாற்றல் மிக்க மனிதர்களே அதிகம் விரும்பப்படுகின்றார்கள், அதிகம் அங்கீகரிக்கப்படுகின்றார்கள். அவர்களது திறமைகளுக்கு எப்போதும் இச்சமூகத்தில் ஓர் பலமும் அங்கீகாரமும் உள்ளது. இது அனைவரும் அறிந்த உண்மையே. ஆனால் இங்கு பலர் அறியாத உண்மை யாதெனில், இப்பேச்சாற்றல் என்பது ஓர் திறமை மட்டுமே. இதை யாராலும் எந்த வயதிலும் வளர்த்துக் கொள்ள முடியும். அது ஒன்றும் மத்தனை கடினமான காரியமல்ல. இங்கு நாம் கூறப்போகும் நான்கு யுக்திகளையும் உங்களது உரையாடல்களில் பயன்படுத்தி பயிற்சி செய்யுங்கள். அதன் பின் உங்கள் பேச்சை அடுத்தவர்கள் அதிகமாக செவிமடுப்பதையும் அதற்கு முக்கியத்துவம் தருவதையும் கண்ணூடாக கண்டுகொள்வீர்கள். முதலாவது, உங்களிடம் நம்பிக்கை வேண்டும். நீங்கள் பேசும்போது அதிக பதற்றத்துடன் உங்களது பேச்சில் உறுதியின்றி மனதில் தன்னம்பிக்கையின்றி பேசினால் அப்பேச்சு எவ்வாறு அடுத்தவர்களை கவரும்? அவ்வாறு நீங்கள் பேசும் பேச்சு எத்தனை அறிவுபூர்வமானதாக இருந்தாலும் அதை எவருமே மதிக்கப் போவதில்லை, அதன் பருமதியை உணரப் போவதில்லை. மாறாக நீங்கள் கூற வந்ததை உறுதியோடும் தெளிவாகவும் கூறினால் அந்த உறுதியே சக மனிதர்களை உங்களது பேச்சின் பக்கம் இழுக்கும், அதை கவனிக்க வைக்கும். அதன் பின் அவர்களது மனதில் உங்களை பற்றிய ஒரு நல்லெண்ணமும் மரியாதையும் உருவாகிவிடும். இரண்டாவது, உடல் மொழியே முக்கியமானது. உளவியலை பொறுத்தவரை நீங்கள் பேசும் வார்த்தைகளை விட உங்களது உடல் மொழியே மக்களை இலகுவாக சென்றடைகின்றது. நீங்கள் ஒருவருடன் பேசும் போது உங்களது உடல் மொழியை உறுதியாக வைக்க வேண்டும். குலைத்து குலைத்து பேசாமல் எப்போதும் உறுதியாகவும் தெளிவாகவும் பேச வேண்டும். பேசும் போது கைகளை பிசைவதையோ அல்லது கைகட்டுவதையோ தவிர்க்க வேண்டும், ஏனெனில் அவை பதற்றத்தின் அடையாளமாகவே பார்க்கப்படுகின்றன. அனைத்திலும் முக்கியமாக ஒருவருடன் பேசும்போது முகத்தை பார்த்து பேச வேண்டும், முடிந்தால் கண்களை பார்த்து பேச வேண்டும். அவ்வாறு கண்களை பார்க்கும் போது உங்களிடம் ஓர் அழுத்தமான உணர்வு தோன்றினால் உடனே உங்களது கவனத்தை முழு முகத்தின் மீதும் திருப்பிவிடுங்கள். உங்கள் முன்னே இருப்பவர் எத்தனை பெரிய மனிதராக இருந்தாலும் அவரது பணம் பதவியெல்லாம் மறந்துவிட்டு ஓர் சாமானியனிடம் பேசுவது போல உறுதியாகவும் தைரியமாகவும் அவரிடம் பேசுங்கள். அந்த உறுதியும் தைரியம் உங்களிடம் வரவில்லையெனில் அது வந்தது போல நடியுங்கள். மிக விரைவிலேயே அந்த நடிப்பும் உண்மையாகிவிடும். மூன்றாவது, கேட்பவரது மனநிலையை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கவர்ச்சியாக பேச வேண்டுமெனில் அதிகம் கவனிக்க வேண்டும். உங்கள் முன்னே இருப்பவர் என்ன மனநிலையில் உள்ளார், அக்கணம் அவர் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன, அவர் நீங்கள் பேசுவதை கேட்கும் மனநிலையில் உள்ளாரா அல்லது அதை விரும்பாதது போல அவரது உடல் மொழி இருக்கின்றதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது எதிரே இருப்பவர் வேறு திசையில் பார்த்தாலோ அல்லது பெருமூச்சு விட்டாலோ பின்ன தலையில் கை வைத்தாலோ உங்கள் பேச்சில் அவருக்கு அதிக நாட்டமில்லை என்று பொருள். அவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் உங்களது பேச்சை உடனே நிறுத்திவிட்டு அமைதியாவதே சிறப்பானது. ஓர் உரையாடல் கவர்ச்சிகரமானதாக மாற அதிலுள்ள இருவருமே பேச வேண்டும். எனவே உங்களால் முடிந்தவரை கேள்வி கேட்பதன் மூலமாகவோ அல்லது கருத்து கேட்பதன் மூலமாகவோ எதிரே இருப்பவர்களை குறித்த உரையாடலினுள் கொண்டு வாருங்கள். சிறிது நேரம் அவர்களை பேசவிட்டு நீங்கள் ஆர்வமாக கேட்க வேண்டும் அல்லது மிக ஆர்வமாக கேட்பது போல நடிக்க வேண்டும், ஏனெனில் தனது பேச்சை நீங்கள் ஆர்வமாக கேட்கின்றீர்கள் என்பதை அவர் உணர்ந்து கொண்டால் உங்களது பேச்சையும் அவர் ஆர்வத்தோடு கேட்க ஆரம்பித்து விடுவார், நீங்கள் கூறுவதை நம்ப ஆரம்பித்து விடுவார். நான்காவது, தேவையானதை கொடுங்கள். ஓர் உரையாடலில் ஆர்வம் இருக்கும் மனிதர்கள் கூட அதில் பல வகையான மனநிலையோடு இருப்பார்கள். அதில் சிலர் உங்களிடம் ஆறுதலான வார்த்தைகளை எதிர்பார்ப்பார்கள், சிலர் பொழுதுபோக்கிற்காக பேசுவார்கள், மேலும் சிலரோ உங்களிடம் எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் செய்வார்கள், உங்களை தாழ்த்தும் அளவிற்கு பேசுவார்கள். இவ்வாறான அனைத்து வகை மனிதர்களுக்கும் அவரவர் எதிர்பார்ப்பதை கொடுக்க வேண்டும். உங்களிடம் கனிவான வார்த்தைகளை எதிர்பார்ப்பவர்களிடம் கனிவாக பேசுங்கள், ஊக்கத்தை எதிர்பார்ப்பவர்களிடம் ஊக்கமாக பேசுங்கள். ஆனால் இவர்களிடம் எச்சமயத்திலும் எதிர்மறையான வார்த்தைகளை கூறிவிடாதீர்கள். அவை யதார்த்தமான உண்மைகளாக இருந்தாலும் சரியே. பொழுதுபோக்கிற்காக பேசுபவர்களிடம் அந்தந்த சூழ்நிலைகளுக்கேற்ப எதையும் பேசலாம். ஆனால் அந்த நான்காவது வகையே சற்று கடினமானது. அவர்கள் எதற்கெடுத்தாலும் உங்களிடம் வாக்குவாதம் செய்வார்கள், உங்களது கருத்திற்கு எதிர்கருத்து கூறுவார்கள், உங்களது பேச்சில் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். நிச்சயம்
விஷயம் அதில் எத்தவருமில்லை. ஆனால் அவ்வாறானவர்களையும் உங்களது பேச்சை கேட்க வைக்க நீங்கள் விரும்பினால் அதற்கு முதலில் தனது பேச்சு குறித்து அவர்களது மனதில் இருக்கும் உறுதியை உடைக்க வேண்டும். அவரது பேச்சில் இருக்கும் தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அவரது கூற்று தவறானது உங்களது கூற்றை சரியானது என்பதற்கு வழியிலிருந்து பல உதாரணங்களை கொண்டு வர வேண்டும். ஏனெனில் இவ்வாறு வழியிலிருந்து உதாரணங்களை காட்டுவதால் நமது எண்ணம் தான் தவறோ என்ற சந்தேகம் உங்கள் எதிரே இருப்பவர் மனதில் மிக விரைவாகவே தோன்றிவிடும். பின்னர் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கூறுவதை கேட்க ஆரம்பித்து விடுவார். நண்பா, நாம் இங்கு கூறிய நான்கு யுக்திகளும் உங்கள் பேச்சு திறனையும் அடுத்தவர்களை கவர்ந்து கொள்ளும் திறனையும் தாறுமாறாக அதிகரிக்க போதுமானவை. அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எப்போதும் உங்கள் பேச்சில் நம்பிக்கையையும் உறுதியையும் வெளிப்படுத்துங்கள். அதுவே உங்களது பேச்சிற்கான ஒரு மரியாதையை பிறர் மனதில் உருவாக்கும். உங்கள் வார்த்தைகளை விட உடல் மொழிக்கே சக்தி அதிகம். எனவே அதை எப்போதும் திடமாக வைத்திருங்கள். உங்கள் பேச்சை கேட்பவர் என்ன மனநிலையில் உள்ளார், அவர் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர்களையும் அந்த உரையாடலில் இழுத்துக் கொள்ளுங்கள். ஓர் உரையாடலில் ஒவ்வொருவரது மனநிலையும் மாறுபட்டது. எனவே அம்மனநிலையை அறிந்து அதற்கு தகுந்தால் போல பதிலளியுங்கள்.